இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எனக்கு ரொம்பவே ஃபேவரட். ஆமாம், ரெட் பாஸ்தா. ரெட் பாஸ்தான்னு சொன்னதும் பயப்படாதீங்க, ரெட் பாஸ்தா வேறு ஒன்றும் இல்லை, சில்லி பாஸ்தான்னு சொல்லுவோம்ல அதுதாங்க ரெட் பாஸ்தா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டு ஆனியன்ஸ், சாப்டு டொமேட்டோஸ், 5 to 6 லீவ்ஸ் ஆஃப் கறி லீவ்ஸ், பட்டர். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் எதுக்கு போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பட்டர் நம்மளோட டேஸ்ட்டை வந்து ஹெனான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பட்டர் போடுறோம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம விடாமல் ஸ்டர் பண்ணணும். இப்போது நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 chilli நம்ம இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா விடாமல் ஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம விடாமல் ஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes இல்லைனா 15 minutes கூட நம்ம ஆற வைக்கலாம். நல்லா ஆறிச்சான தொட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, மிக்சி இருக்குல்ல, மிக்சியில் வந்து இதை அரைச்சிக்கணும். ஸோ அதோட நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதே பேனில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் பிடிக்கணும் இன்னும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நாங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து சோம்பையும் பட்டரையும் நம்ம நல்லா ஒரு ஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை வந்து இப்போ நம்மளோட பேனில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம பண்ணி வச்சிடலாம் அந்த டொமேட்டோ ஆனியன்ஸோட பேஸ்ட், அதை வந்து நம்ம பாஸ்தாவில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா விடாமல் ஸ்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து கீழே வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சால்ட், தேவையான அளவு சால்ட் போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, கரெக்டாக அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போது நம்மளோட பாஸ்தா ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. உங்களோட வீட்லேயும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.